ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அன்லிமிட்டட் மீல்ஸ். இன்றைக்கி நம்ம ஒரு நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம், சிக்கன் கிரேவி. இது ரொம்ப குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம், மேக்ஸிமம் ஒரு 15 மினிட்ஸ் தான் ஆகும். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு இதுக்கு மசாலாவுக்கு ஒரு 10-15 முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன், 2 தக்காளி பழத்தை எடுத்திருக்கேன். நான் இங்கே ஒரு 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், அதுக்கான பொருட்கள் தான் இது. இது ரெண்டையும் நல்லா அரைச்சி ஒரு பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டவ்வில் ஒரு டவா வச்சுட்டு அதில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் சோம்பு 1/2 டீஸ்பூன், அதுக்கப்புறம் அன்னாச்சி பூ சின்னது, பட்டை கொஞ்சம், கிராம்பு 4, ஏலக்காய் 1, அவ்வளோதான். இப்போ இது கூட நம்ம பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம், அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி ஒரு டிரான்ஸ்பரண்ட்டாக கலரில் இருக்குது. இதோட நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த தக்காளியை சேர்த்துக்குவோம். லேசாக அந்த வெங்காயமும் தக்காளியும் மிக்ஸ் ஆகிற மாதிரி வதக்கிக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷம் அதை அப்படியே அடுப்பில் சிம்மில் வச்சுருங்க. இப்போது இது கூட ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துருக்கேன், இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போது இதில் 1/2 டீஸ்பூன் மிளகு பொடி, 1/2 டீஸ்பூன் சீரகப்பொடி, 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா, 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி, 2 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 2 டீஸ்பூன் மல்லிப்பொடி. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற அந்த ஒரு 1/2 கிலோ சிக்கன் நான் சேர்த்துருக்கேன், இது போன் எல்லாமே சேர்ந்தது தான். அது கூட தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். இப்போ இதை அந்த மசாலோட மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. கிளறி விட்டுட்டு இதை ஒரு 2 நிமிஷம் நல்லா மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போது சிக்கன் அதிலே கொஞ்சம் தண்ணி விட்டுருக்கு, நான் அது கூட ஒரு 200 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இப்போது இது அந்த தண்ணியில் நல்லா கிளறி விட்டுட்டு மறுபடியும் இதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. இப்போ ஒரு 7 மினிட்ஸ்க்கு அது குக் ஆகட்டும். இப்போது 7 மினிட்ஸ் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிட்டேன். இது கோடி நல்லா வெந்திருக்கு, எனக்கு கொஞ்சம் தண்ணி மட்டும் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதனால் நான் இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் நான் கொதிக்க விட போகிறேன். தண்ணி கம்மியாயிடுச்சு, கொஞ்சம் குழம்பு தண்ணியாக இருந்தாலும் பரவாயில்லன்னா முதலையே ஆஃப் பண்ணிடுங்க. நான் இப்போ கொத்தமல்லி போட்டு இந்த கிரேவியை இறக்கி வைக்கிறேன். அவ்வளோதாங்க, 15 மினிட்ஸில் இந்த சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.